மன்சூர் அலிகான் பொதுவாகவே ஒரு ப்ரெஸ் மீட் கொடுக்குறாரு அப்படிங்கிறப்பவோ, இல்லை ஒரு சேனலில் இன்டர்வியூ கொடுக்குறாரு அப்படிங்கிறப்பவோ, அவர் பேசக்கூடிய வார்த்தைகள் வரம்புக்கு மீறி இருக்குது அப்படிங்கிறது நம்ம எல்லாருமே ஃபீல் பண்ணியிருப்போம், நிறைய இடங்களில் கேள்வியும் பட்டிருப்போம். இந்த மாதிரி இருக்கும் பட்சத்தில் ரீசெண்டாக மன்சூர் அலிகான் லியோ படத்தை பற்றி ஒரு ப்ரெஸ் மீட் கொடுத்துருக்காரு. அந்த ப்ரெஸ் மீட்டில் அவர் ட்ரிஷாவை பற்றி பேசியிருக்காரு. ட்ரிஷாவை பற்றி அவர் என்ன சொன்னார் அப்படின்னா, அந்த காஷ்மீர் குளிரில் ட்ரிஷாவை தூக்கிட்டு போகிற மாதிரி சீன் வைப்பாங்கன்னு நான் நினச்சேன், பெட்ரூம் சீன் வைப்பாங்கன்னு நான் நினச்சேன், ஒரு ரேப் சீன் வைப்பாங்கன்னு நான் நினச்சேன், இதெல்லாம் எதுவுமே எனக்கு படத்தில் வைக்கலை, ட்ரிஷாவை என் கண் முன்னாடியே அவங்க காமிக்கலை, நான் வந்து ரோஜாவை தூக்கி போட்ட மாதிரியும் குஷ்புவை தூக்கி போட்ட மாதிரியும் இந்த மாதிரி நம்ம பண்ணாத விஷயமா, நம்ம பண்ணாத ரேப் சீன்ஸா, அந்த மாதிரி ஏதோ ஒரு சீன் நமக்கு வைப்பாங்கன்னு நினச்சேன், அப்படி எதுவுமே எனக்கு அவங்க லியோ படத்தில் வைக்கலை, எனக்கு வந்து நான் ரொம்ப ஆசையாக இருந்தேன் ட்ரிஷாவா, ஓகே கண்டிப்பாக நமக்கு இந்த மாதிரியான சீன் இருக்கும்னு சொல்லிட்டு, ஆனால் அப்படி ஒரு சீன் லியோவில் இல்லை அப்படிங்கிறத நினச்சி நான் இப்போ ஃபீல் பண்ணுறேன். இந்த மாதிரியான விஷயங்களை ஒரு ப்ரெஸ் மீட்டில் மன்சூர் அலிகான் சொல்லியிருந்தார். இது நம்ம ட்ரிஷா கண்ணுக்கு போக, அவங்க தன்னுடைய எக்ஸ் தளத்தில் இதை பற்றி ஓப்பன் அப்பாக பேசியிருக்காங்க. அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இப்போ தான் நான் மன்சூர் அலிகானோட வீடியோ ஒன்று நான் பார்த்தேன். அந்த வீடியோவில் அவர் என்னை பற்றி சில விஷயங்கள் சொல்லியிருக்காரு. அது ரொம்பவும் அருவறுக்கத்தக்க விஷயமா இருந்துச்சு. மனித குலத்துக்கே ஒரு ஆபத்தை விளைவிக்கக்கூடிய ஒரு அஃபென்சிவான ஒரு ஸ்டேட்மெண்ட்டை தான் அவர் பேசியிருக்காரு. இது வந்து கண்டிப்பாக அவரோட ஆசையாக இருக்கலாம், ஆனால் இந்த மாதிரியான மனிதர்கள் கூட நான் நடிக்காமல் இருந்ததை நினச்சி இப்போ சந்தோஷப்படுறேன். எப்படி இந்த மாதிரியான மனுஷங்கள்லாம் இருக்காங்க, இந்த மாதிரி வேர்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணி ட்ரிஷா அவங்களோட சைட்லேருந்து எதிர்ப்பை தெரிவிச்சிருக்காங்க. மன்சூர் அலிகான் பேசின வீடியோ ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமா அதை பார்க்கக்கூடிய பொதுமக்களும் சரி நெட்டிசன்களும் சரி எல்லாருமே அவங்களுக்கு தோணின விஷயங்களை கமெண்ட் பாக்ஸில் சொல்லிகிட்டே தான் இருக்காங்க. எல்லாருமே மன்சூர் அலிகானோட ஸ்டேட்மெண்ட்டுக்கு ஆப்போசிட்டாக தான் நிற்கிறாங்க. இந்த டைம் மட்டும் இல்லைங்க, நிறையா இடங்களில் எஸ்பெஷலாக ப்ரெஸ் மீட்டில் பேசும்போது மன்சூர் அலிகான் யூஸ் பண்ணக்கூடிய வேர்ட்ஸ்லாம் வரம்புக்கு மீறியே தான் இருந்திருக்கு. அந்த வீடியோவை நீங்கள் பார்த்தீங்களா? ட்ரிஷாவோட இந்த பதிவுக்கு உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் உங்களுக்கு உடனே வந்து சேரும்.